Hi viewers, this is Priya. This is Kathy. Welcome to Racing at India. Ning nam paaka porudhu Thala Ajithoda birthday mashup video da. Actually nam birthday mashup video pathina oru May first la oru naanga edhirpaathirukkom. அவர் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மன்சூர் அப்படிங்கிற ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் வீடியோ அவரோட பர்த்டே மேட்ச்அப் பண்றது. இது நம்ம ஆர்சிஎம் அப்புறம் வந்துட்டு உன்னோட ஜிவி மீடியா ஹவர்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ நான் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஈகரா இருக்கும் எப்படி அந்த எடிட்டிங் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ரியாக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தலாஜி ஃபேன்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சரிங்களா. தலாஜித் பத்தி சொல்லணும்னா தலாஜித் பாத்தீங்கன்னா 1971 வந்துட்டு பிறந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 49 ஆகுது நினைக்கிறேன் அவருக்கு. பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா என் வீடு என் கணவர் அப்படின்னு நிறைய தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு கூட வந்திருப்பாரு தலாஜித் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படத்துல வந்துட்டு சைன் பண்ணாரு. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகல. அப்புறம் மறுபடியும் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவிக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணாரு. ஸோ அந்த மூவி வந்து ஒரு ரொமான்டிக் மூவி, அது கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல பாத்தீங்கன்னா 1993 வந்து அமராவதிங்கிற மூவி தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி சரிங்களா. செல்வாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர், ஒரு அக்ளைம்டு ஆக்டர் அப்படின்னு வந்துட்டு காட்டினது பார்த்தீங்கன்னா ஆசை மூவி தான். அந்த பிரகாஷ் ராஜ் கூட அந்த வில்லன் அந்த அந்த காமெடி சூப்பராக இருக்கும். சுவலட்சுமி கூட அந்த ரொமான்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கரெக்டாக. அந்த நாய்க்குட்டி எல்லாம் எடுத்து வைக்கிறது கரெக்டாக. இப்பவுமே அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அந்த நாய்க்குட்டியை வந்து கிஃப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கரெக்டுங்களா. ஏன்னா அது ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு அந்த அந்த காலகட்டத்தில் கரெக்டாக. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் காதல் மன்னன், அப்புறம் பாத்தீங்கன்னா காதல் கோட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் ரன் ஆச்சு அந்த படம்லாம். அந்த படத்துக்கு 3 நேஷனல் அவார்டு வந்திருக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்டர், ஸ்கிரீன் பிளே, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னதான் வந்து அஜித் வந்து நிறைய ஹிட்ஸ் கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு தீனா அப்படிங்கிற ஒரு படத்தெல்லாம் தாண்டி ஆஞ்சநேய அப்படிங்கிற படத்துலலாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. ஆஞ்சநேயா, ரெட்டு, அந்த மாதிரி 2003-2005 அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் மோடி வந்துட்டு வரலாறு அந்த மாதிரி மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டு வில்லாங்கர் படத்துல வந்து அஜித் வந்துட்டு தமிழ் சினிமா மட்டும் இல்ல எல்லா சினிமாவும் திரும்பி பாக்குற அளவுக்கு காட்டான். அந்த அவ்வளவு ஸ்டேலிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பிலிம் வந்து தலாஜிக்கு நல்லா போல, ஏகன் அப்படின்னு அசல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் மங்காத்தா வந்துட்டு மிகப்பெரிய சக்சஸ். ஒரு மீடியாவே வந்துட்டு அந்த படத்தை அஜித் இல்ல அந்த படம் வந்துட்டு நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து அஜித் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆரம்பம் அந்த மாதிரி நிறைய படம் கிட்டு கொடுத்தாரு. ஸோ வாங்க நம்ம நிறைய இடம் பேச அஜித் சார் பத்தி. ஏன்னா வந்து ஹார்ட் கோர் அஜித் ஃபேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போல, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பேசலாம். அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. எல்லா மதங்களுக்கும் சொந்த அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க. அஜித் சார் மை ஆல் டைம் ஃபேவரட் கிரேட் ஹியூமன் பீயிங். நல்லனா அவர் தான். இப்போ கூட வந்து எனக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் இஸ் அப்சல்யூட்லி நோ பர்சனல் அனிமோசிட்டி. விஜய் வந்து அஜித்தோட பயங்கர ஃபேன். யார் சார் அவரு? அவரோட இன்ஜூரி சருத்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த நூத்துல ஒருத்தர், ஆயிரத்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தம் உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் தோத்துட்டாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. எத்தனை முறை எரித்தால் பீனிக்ஸ் பருவம் மாதிரி என்ன நிறைய பேர் முதுகுல குத்திருக்கானுங்க. குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் வந்து என் படம் டைம் இருந்தா வந்து என் படத்தை பாரு. Thank you.
தனியால் இல்ல Ajit sir, who had come and worked in the film. Ida na. And Ida yam varka. Tala Ajit. Na ore tala re tala re. Na yaar ne thirima sir. Aadam patta. ஒரு கதையில நான் என்னை தேடி எத்தனையோ அரசியல் வாய்ப்புகள் வந்தாலும் நான் யார் அரசியல் வாரிசும் இல்ல, நான் அரசியல்வாதியும் இல்ல, நான் ஒரு நடிகர். என் வேலையை மட்டும் என்னை பார்க்க முடியுங்க சொல்ற தெரியும் கலைக்குதான் பெருமையா சொல்றேன். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. தகுதி வேணும். ரொம்ப ஒரு இமோஷனலா இருந்துச்சு அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. சூப்பரா கட் பண்ணிருக்காரு மன்சூர். பாத்தீங்கன்னா அஜித் சாரோட ஒரு சின்ன வயசு அஜித் சார் போட்டோவும் இருக்காரு. அந்த சின்ன வயசு ஒரு பையன் ஒரு போட்டோமே எடிட் பண்ணி அந்த அதுல இருந்து வந்து ஏரோப்ளைன் காட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் இப்போ இப்போ தலாஜித்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த ஏரோனாட்டிக்கல் மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நியூஸ் பேப்பர்ல காட்டுறாங்க தெரியுமா, ஃபிளாப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் இன்ஜூரி. அதை நான் சொல்ல ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1994லேயுமே நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி கார் ரேஸில் போயிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2003-2005 அந்த ஒரு கேப்லேயுமே வந்துட்டு அவர் வந்து இந்த ஃபார்முலா ரேஸ்லாம் போய் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி நல்லா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு வந்து தலை வந்து ஒரு ஒரு மாசமான லெவல்ல இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச சீனா தெரிஞ்ச இதா இருந்துமே இத பாக்கும்போது கண்ணு கலங்குது. கரெக்ட் கரெக்ட். ஸ்ட்ரகிள் ஆகி இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாரு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு ஒரு மத்த ஆக்ட்ரஸ் மாதிரி இல்ல தலாஜித்ங்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அது நியூஸ் பேப்பர்ல போட்டுருவாங்க தெரியுமா, அஜித்துக்கு வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு பிலிம் கேரியரே முடிஞ்சு அப்படின்ட்டு அப்படியே எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சினிமா வட்டாரத்துலயும் சரி, அதான் 2007 பில்லா வர முன்னாடியுமே சரியா, அதாவது அஜித் சார் அந்த இதுல சொல்லியிருப்பாரு, இனிமேல் நான் படம் பண்றதெல்லாம் ஃபேன்ஸ்க்காக தான் பண்றேன், ஏன்னா யாரும் இல்லாத அவங்க தான் எங்க கூட நின்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஏன்னா நான் நம்பினவங்களாம் என்னை விட்டு கைவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2007 மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லா, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் நல்லா போகலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மங்காத்தா. அப்படி மங்காத்தா படத்துல ஃபேன்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, மற்றவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அஜித்தோட ஃபேன்ஸுக்கு இது பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணாத வந்து சார் பண்ணியிருக்காரு என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்ல போய் வந்துட்டு அவர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டார் அஜித் சார். அது என்ன ரீசன்னா என்ன என்ன ரீசன் போட்டுருந்தானா, அஜித் சாரோட அந்த ஃபேன்ஸ் அந்த குறிப்பிட்ட சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அஜித் சாரோட நேம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. உடனே அஜித் சார் அந்த ஃபேன்ஸ் கிளப்பில் சில ரிக்வஸ்ட் பண்ணதை வந்துட்டு அவங்க வந்து ஒத்துக்கலையாட்டுருக்கு, கொஞ்சம் அன்னத்திக்கிட்டா ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த ரீசனாலதான் வந்து அஜித் சார் வந்து ஃபேன்ஸ் இதே வந்துட்டே பண்ணாரு. ஆனா அந்த ஒரு ஃபேன் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் ரொம்ப இமோஷனல் விஷயம், என்னதான் ஃபேன்ஸ் நாங்க நீங்க பண்ணாலுமே நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. செமல் லெவல் கடைசி சீன்ல அந்த அந்த கட்ஸ் எல்லாம் சூப்பர் லெவல், அந்த அந்த
ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர் முன்னாடி போறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோக்கு ஒரு ஹை பேச்சர்ட் தான். அந்த தெரிக்க விடலாமா சொல்றது, அப்புறம் அஜித் சாலினி அந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலை. ஷூர் நம்ம வந்துட்டு வந்து மே ஃபர்ஸ்ட்டுக்குமே வந்துட்டு சாரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசலாம், அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலாக வந்துட்டு அதான் இப்போவே நம்ம பேசலாம், கொஞ்சம் ரொம்ப ஆனால் டைம் ஆயிரும், ஏன்னா இது வந்து மேஷப் வீடியோ. ஸோ அதனால வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு செஷன், ஒரு வீடியோ ரிவ்யூ மாதிரி, சாரி வீடியோ மாதிரி வந்துட்டு நம்ம வச்சுட்டு பண்ணலாம். இந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யா இது மாதிரி இன்னொரு ரீசன் ஒன்று சந்திக்கிறேன். பை பை, சி யூ, டேக் கேர்.